வாங்க, நம்ம சென்னை போயிட்டுருக்கோம். இப்போது சென்னையில் சுற்றி பார்க்கலாம். வாங்க பாருங்கள், எம்ஜிஆர் சமாதியை பாருங்கள், நல்லா அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். நைட்டில் நல்லா அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் அப்பா, ரெட்டையில் துணிக்குது. பின்னாடி பாருங்கள், ஒரு ஃபினிக்ஸ் பறவை போல். ஜெயலலிதா, புரட்சித் தலைவர் ஜெயலலிதா உடைய சமாதியம் இருக்குது. வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், பாரத் ரத்னா எம்ஜிஆர் அணையா விளக்கு, நல்லா அற்புதமாக இருக்குது. எம்ஜிஆர் பூவிலே அலங்கரிச்சிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எல்லோரும் ஜாலியாக சுற்றி பார்க்க வந்திருக்காங்க. லைட்டு வாங்க, கண்ணுக்கு அதாவது கண்ணை தவிர லைட்டுன்னு வாங்க, அவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க. எம்ஜிஆர் திருவுருவ சிலையும் அம்மாவுடைய திருவுருவ சிலையும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் அதில் நின்று செல்ஃபி எடுத்துக்கிறாங்க பாருங்க. அப்படியே அவருடைய சமாதிக்கிட்ட போகலாம். தாமரை இதழ் மலர்ந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தோற்றம். வங்கக்கடல் ஓரம் அவ்வளோ அற்புதமாக காட்சிடுங்க பாருங்கள். ஃபினிக்ஸ் பறவை பறக்கிற மாதிரியே ஒரு அற்புதமான ஒரு அம்மாவுடைய சமாதி. வாங்க நம்ம கிட்டே போய் பார்ப்போம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த இருட்டு எப்படி ஜொலிக்குது பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக. இது முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வச்சுருக்காரு. அதே மாதிரி ஒரு இது கூட்டம் சந்தோஷமாக, எல்லாருமே சந்தோஷமாக இது பண்ணுறாங்க, அது அற்புதமாக. கூட்டம் அலமோதுதுங்க. எப்படியெல்லாம் வாழ்ந்தவங்க, கிங் லேடி சிங்கப்பெண் அப்படின்னு ஒரு பேர் பெற்றவங்க. இன்னும் அவங்க ஒரு 5 வருஷம் ஆண்டிருந்தா தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுருப்பாங்க. அவ்வளோ அற்புதமான லேடி, தனித்து நின்று அனைத்தையுமே எதிர்த்து அனைத்து மக்களுக்கும் நல்லது செய்து கொண்டிருந்த ஒரு அற்புதமான ஆளுமை திறன் கொண்ட ஒரு முதல்வர். கால சூழ்நிலை அவங்கள கொண்டு போயிடுச்சு. உண்மையிலே சூப்பரான ஒரு அற்புதமான ஒரு சிங்கப்பெண் தாங்க சொல்லணும் பாருங்கள். அவங்களுடைய ஃபோட்டோக்கிட்ட நின்று செல்ஃபி எடுக்கிற அவ்வளோ அற்புதமாக. கூட்டம் நல்லா மோதுது. கரெக்டாக முடிகிற டைம் இது, முடிகிற டைமுக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஏன்னா 5 நிமிஷத்தில் முடிக்கிறோம் அப்படின்ட்டு இந்த காவலாளி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது அற்புதமான ஒரு இடங்க இது, பிளேஸு. நீங்கள் எல்லோரும் சென்னைக்கு வந்தீங்கன்னா ஒரு முறை இதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அண்ணா எம்ஜிஆர், கலைஞர் ஜெயலலிதா, இவங்க 4 பேருடைய சமாதியும் கண்டிப்பாக பாருங்கள். வெளியே ஒரு அற்புதமான ஒரு இது, தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு தலைவர்கள் இவர்களெல்லாம் பாருங்கள். அது அற்புதமாக எல்லாருமே செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. சூப்பரான ஒரு பெண்மணி. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அடுத்து நம்ம வாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பீச்சு போய் பார்ப்போம். ரொம்ப ஒரு சந்தோஷம் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. நம்மளுக்கு அந்த நம்ம நடந்த டயர்டு இதெல்லாம் தெரியாது. அவ்வளோ அற்புதமான ஒரு இடங்கள் இதெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு.
வார்த்தைகள் கிடையாது இது சொல்கிறதுக்கு. வாங்க நம்ம அடுத்ததான் நம்ம பீச்சை சுற்றி பார்க்கலாங்க. நைட்டில் எப்படி பாருங்கள், எல்லாம் கோலாகலமாக இருக்குது பாருங்கள், லைட்டு வெளிச்சம் ஜெகஜோதியாக இருக்குது பாருங்கள். ரங்கராட்டணம், குதிரை ராட்டணம், இதே மாதிரி லைட்டிங்ஸு நிறைய கதை இருக்குது. மக்கள் குடும்ப குடும்பமாக வந்து பொழுது கழிக்கிறாங்க. ஒரு அற்புதமான இடங்க இது பாருங்கள். பைக்கு அந்த ராட்டணத்துலேயே பைக்கு காரு எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குங்க. வந்து ஒரு நாள் ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போங்க. பாருங்க நான் லாங்கில் எடுத்து எடுக்கிறேன். ஃபுல்லாக ஜெகஜோதியாக லைட்டு மயமாகவே இருக்குது பாருங்க. அப்படியே வரிசையாக சீரியல் லைட்டு போட்ட மாதிரி இருக்கு. எல்லாமே கடைக்கிறது தான். அவ்வளோ அற்புதமான ஒரு பிளேஸுங்க இது. உலகத்திலேயே இரண்டாவது பீச்சு என்ற பெருமையை இந்த சென்னை வாங்கியிருக்கு. சென்னை மட்டும் இல்லை, தமிழகமே இந்த பெருமையை தேடி கொள்கிறது. அவ்வளோ அற்புதமான ஒரு பீச்சுங்க இது. அதுக்குள்ளார போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வர்றதுக்கே மனசு வராது. அந்த அளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் உள்ள ஒரு பிளேஸ் இது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.